நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகை அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது இதனையொட்டி மண்பாண்ட தொழிலுக்கு புகழ்பெற்ற மானாமதுரை நகரில் கொலு பொம்மைகள் விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கொரோனா பரவல் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் மக்களை கவரும் வகையில் வண்ணமயமான பொம்மைகள் தயார் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மதுரை மீனாட்சி பத்து தலை ராவணன் கடோத்கஜன் ஆஞ்சநேயர் என விதவிதமாக வைக்கப்பட்டுள்ள பொம்மைகளில் தமிழக அரசின் சமுதாய வளைகாப்பு நிகழ்வை சித்தரிக்கும் பொம்மை வாடிக்கையாளர்களை கவர்ந்துள்ளது வளகாப்பு விசேஷம் செய்கிற மாதிரி ஒரு பொண்ணு வளகாப்பு அலங்காரம் செய்கிற மாதிரி பொம்மைகள்லாம் உள்ளது அந்த பொம்மையின் உள்ள வேலை குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்து முந்நூறுபாய்க்குள்ளே உள்ள சிலைகள்லாம் வைத்திருக்கிறோம் சில மற்ற தெய்வங்களுடைய பொம்மைகளும் எல்லா நவராத்திரி குழுவுக்காக வாங்கி விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம் நவராத்திரி குழுவின் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் அலங்கரிக்கும் பறவைகள் விலங்குகள் காய்கறிகள் கடவுள் சிலைகள் என பல்வேறு வடிவ பொம்மைகள் மானாமதுரை கூட்டுறவு சங்கத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன பொம்மைகளின் எண்ணிக்கை உயரம் போன்றவற்றுக்கேற்ப விலை வேறுபட்டாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்து ஆர்வத்துடன் அவற்றை வாங்கி செல்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க